Hi friends, welcome back. இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய பேர் பழைய துணி ரியூஸ் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா முன்னாடி இருக்கக்கூடியது தான், பட் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய மெத்தட் வந்து புதுசாகவும் டக்குன்னு செஞ்சு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வாங்க, அது என்ன ஐடியா அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஐடியாவுக்கு நீங்கள் பழைய துணி எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தான் நமக்கு ஒரு பழைய பில்லோ கவர், அதாவது தலகாணி உரை வந்து தேவைப்படும். நான் வந்து இது எடுத்து வச்சுருக்கேன். இது கலர் ஃபேட் ஆகிட்டு ரொம்ப பழசாக இருந்துச்சு, ஸோ அதுக்காக நான் இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட எந்த மெத்தோடில் தலகாணி உரை இருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய துணியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஒரு கல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக புசு புசுன்னு வேணும் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கூட கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த அளவுக்கு கட் பண்ண கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், துணி வந்து சின்ன சின்ன பீஸாக எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து இவ்வளோ தான் துணி தேவை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக இருந்தால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ துணி வந்து கட் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் டைம் எடுக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம பழைய தலகாணி உரை வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவில் இதை ஸ்டஃப் பண்ணி ஒரு தலகாணியாக தான் வந்து மாற்ற போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி தலகாணி பழைய துணியில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த துணி வந்து தனியாக ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா தான் செய்கிற மாதிரி இருக்கும். பட் உங்ககிட்ட இந்த மாதிரி பழைய தலகாணி உரை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் ஈஸியாகவே செஞ்சுக்க முடியும். ஒரு சிலர்கிட்ட வந்து தையல் மிஷின் இருக்காது, பட் துணி வந்து அதிகமாக இருக்கும், அவங்க இந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். துணி வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கனமாக வந்து இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க, ஒரு சிலருக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி துணியை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ துணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃப் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். நார்மலாக நம்ம துணியில் வந்து தலகாணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கல் மாதிரி இருக்கும், பட் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும் போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நல்லா புசு புசுன்னு இருக்கும். இப்போ துணி வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணியாச்சு. எங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்ததான் நம்ம மேலே வந்து ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இங்கே வந்து ஓப்பனாக இருக்கு இல்லையா, அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தலகாணி வந்து ரெடி ஆகிடும். நான் தையல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கையில் தான் போட்டு காமிச்சிருக்கேன், ஏன்னா நிறைய பேர்கிட்ட தையல் மிஷின் இருக்காது இல்லையா, ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு கையில் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த துணியை இந்த மாதிரி மேலே இழுத்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நூல் வந்து பார்த்திங்கன்னா ஊசியில் கோர்த்து வச்சுருக்கேன், நீங்கள் எந்த ஊசி வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நூல் கூட பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம துணி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தையல் வந்து போட்டுக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மேலே இருக்கக்கூடிய துணியை ஸ்டார்டிங் எங்கே இருக்கோ அங்கே வந்து வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். உள்ளே வந்து துணி அந்த தையலில் மாட்டாத அளவுக்கு எடுத்து விட்டுட்டு தையல் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். தையல் வந்து போடும்போது ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கெட்டி தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த தையல் வந்து பிரிஞ்சு போகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி தான் தையல் வந்து போடணும்னு கிடையாது, உங்களுக்கு எந்த மாதிரி வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. தையல் மிஷினில் போடுற தையல் வந்து நம்ம கையில் கூட போடலாம். அதை வந்து ட்ரை பண்ணும்போது நமக்கு மேலே அந்த துணி வந்து செப்பரேட்டாக நிற்கிற மாதிரி இருந்துச்சு, அதுக்காக தான் நான் உங்களுக்கு அது வந்து ஷேர் பண்ணல. இதை வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதே போல் இந்த தையல் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், என் வரைக்கும் அந்த தையல் வந்து போட்டு முடிச்சாச்சு. என் பண்ணும்போது இந்த மாதிரி கெட்டி தையல் போட்டு முடிச்சுக்கோங்க, அப்போ தான் நூல் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், தையல் வந்து போட்டு முடிச்சாச்சும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூல் வந்து கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐடியா வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இந்த தையல் வந்து மேலே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் கூட அந்த ஃபினிஷிங், அதாவது அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும், அதுக்காக தான் இந்த தையல் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி போட்டிருக்கோம். துணியை வந்து இந்த மாதிரி நம்ம தட்டி விடும்போது அந்த பொசிஷனில் கரெக்டாக வந்து செட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு தலகாணி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். தலகாணி உரையும் வந்து நம்ம ரீயூஸ் பண்ண மாதிரி இருக்கும், பழைய துணியை வந்து ரீயூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது புது தலகாணி உரையை போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பழைய தலகாணி உரையை வந்து யூஸ் பண்ணும்போது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்டனாக இருந்தால் ரொம்பவே திக்காக இருக்கும், ஸோ துணி வந்து நமக்கு சீக்கிரமாக கிழிஞ்சு போகாது. அந்த துணியோட லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் மேலே வந்து ஒரு தலகாணி உரை போட்டுட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன்.
தையல் மிஷின் இல்லாதவங்க கூட இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி ரொம்ப சீக்கிரமாகவே வந்து தைச்சு முடிச்சிட முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தலஹானி உரை ஸ்டிச் பண்ணி தான் இதை வந்து நீங்கள் தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் தலஹானி உரை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு மெத்தட் போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். தலஹானி உரை தனியாக தைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த துணியை வந்து ஸ்டஃப் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு அந்த மெத்தட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சீக்கிரமாக செய்கிற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.